சார் நான் என்ன சொல்றேன், இவர் மட்டும் தான் கைலவி சொல்ல முடியும். இந்த ஜென்மத்தில் இவர் சொல்லலன்னா எனக்கு யார் சொல்ல போறோம்? வெளியே போறோம், ஒரு ஆட்டோ எடுக்கிறோம், அந்த ஆட்டோக்காரன்ட்ட எப்படி சொல்லணும்? அந்த இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல அந்த 4th ஸ்ட்ரீட்ல அப்படின்னு சொல்லுவோம். 50 ரூபா கேட்கற இடத்துல 80 ரூபா கேட்பான். இது தமிழ்லயே கேட்டிருக்கலாமேமா? என்ன நக்கலா? Life is all about contradictions. Contradictions makes our life so happening. புரியுதா? பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எஸ்டா ரெண்டு பிட்டு இருக்கு, அதை தூக்கி போற அப்படியே கேட்ச் பண்ணிக்க. ஆங்கிலம் பேசும் மனைவிமார்கள், ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாத கணவன்மார்கள். Excuse me. நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. No English, only Tamil. பேசா தமிழ்ல பேசுங்க. ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியும், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தா அந்த மிஸ்மேட்ச்ல ஒரு பியூட்டி அழகம் இருக்குது. யாப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு சாதாரண வார்த்தை தான், ஆனா இத கூட அவர் சொல்ல சிரமப்படுறார். என்ன வார்த்தை? டேய் கேக்குறல சொல்றா. ஃபுட். ஃபுட்னா அவர் சொல்வாரு. இட்ஸ் a food. ஃபுட். 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 புஷ்பம். வீபம். புஷ்பம். வீபம். ஏ ஃபுட் அப்படி சொல்லணும். ஒடிருக்கும் எப்படி பிரன்ஸ் பண்றதுன்றது அக்சென்ட் இருக்கு, ஃபனெடிக்ஸ் இருக்கு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. ஆனா உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சிரமம் போல இருக்கு. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ப்ரொனன்சியேஷன் சொல்லுங்க. ப்ரொனன்சியேஷன். 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 வரலங்க. சே. ஏங்க. இந்த மாதிரி தான் சார் டெய்லி போராடுறேன். ஏடா அறிவுகட்ட முண்டா. எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன். நினைச்சேன் என்ன சிரிப்பு? பீசா வாங்க போனா வந்து மார்கரிட்டா சொல்ல தெரியாது. என்ன சின்ன படத்தில் அவருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஜி? அவங்க சொல்றதெல்லாம் ஓகே சொல்றேன். நம்ம ஒரே சிம்பிள். ஓகே ஓகே. சிம்பிள் வேர்ட் பட் அவரே தடுமாறறார். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ வா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. அப்பா அது எஸ்கியூஸ் மீ இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்லயும் ஆர் ப்ரொனன்சியேஷன் வந்து பண்ண கூடாது. ஆர் ப்ரொனன்ஸ் பண்ணுவாரு. என்னதுக்கு புரியல? சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? சூப்பர் 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 சூப்பர். அதாவது நீங்க சூப்பரா சுமாரா சொல்றீங்க, அவர் சூப்பரா சொல்றாப்ல. சூப்பர் சூப்பரா. அந்த அது தமிழ் சூப்பர் சார், நான் சொல்றது இங்கிலீஷ் சூப்பர். அந்த ஆர் வந்து சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். இயம் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பளி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமாமா. டைகர் டைகர் வர கூடாது. இறம்பாங்க. ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லையே. இட்ஸ் நாட் தி கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாம் பேச. நீங்க டீச்சர் சொல்லுங்க. நீங்க டீச்சர். டீச்சர் நீங்க மைக் ஆறு சவுண்ட் எப்படினால வரஞ்சி மைக் பக்கத்துல வச்சுங்க. சொன்னா வரதானே போதே. கீழ வச்சிட்ட டீச்சர் அப்படி கீழ எழுதிட்டா பாருங்க. என்னென்ன ட்ரிக்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே.
இன்னும் பயிற்சி வேண்டுமோ? டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் கரெக்டா? இல்ல சார். டீச்சர் டீச்சர் ஆர் சொல்லாம டீச்சர் எனக்கு ஆர் கேட்டுட்டே இருக்கு சார். எனக்கும் தான் கேக்குது. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்று தான் கேட்கிறது. ஸ்வப்னாக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க. எஸ் ஓ பி ஓ என் ஏ. மறுபடியும் மறுபடியும் மூலம் சொல்லுங்க. என் மனைவி இந்த ஆங்கில வார்த்தை உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். வாட் இஸ் தட்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். ஸ்டூபிட் ஸ்டூபிட். ஓ அடிக்கடி சொல்லுவாங்களா? ஆமா. அடிக்கடி யார் யூஸ் பண்ணுவாங்க? வேற யாரு? நான் தான். நம்ம வந்து ஷட் அப்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஷட் அப்னு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா சொல்லுவாங்க. ஸ்டைலிஷா சொல்லுவாங்க. ஷட் அப் அண்ட் ப்ளடி இடியட் நான்சென்ஸ் க்ளோஸ் யுவர் மவுத். நான் தப்பு பண்ணேனா? ஏ டாக் அப்படி செய்யல திட்டுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏ வர வர வந்து வெக்கங்கட்ட பெல்கள போங்கடா நீங்களும் உங்களை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. யாருக்கு வந்து இங்கிலீஷே புரியாதோ அவங்க கிட்டதான் இவங்க இங்கிலீஷ்லயே பேசுவாங்க. மிஸ்டர் சிங்காரம் டூ லுக் லைக் ஹிட்லர் ஓச்சடா போய் கம் இன்சைடு. இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். அங்க வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களும் அதான மேடம் பண்றீங்க. அடாடா இப்படி தாடா அங்கங்க கேவலப்படுறது. இங்கிலீஷே புரியாதவன்ட்ட போயிட்டு டாய்கா டாய்கா. பட் நான் இதை எதிர்பார்க்கல சார். நானே வந்து மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்காக போயிருந்தோம். பிரவுச்சர் கேக்க தெரியாது அவருக்கு. கூட்டு வச்சு அசிங்க பண்றியா? இந்த அட்டெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை கொஞ்சம் காட்டுங்க. பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். நார்மலா அட்மிஷன் ஃபார்ம் கேட்டுருவேன். அதுக்கான ஸ்பெஷலான வேர்ட்ல அந்த மாதிரி தனியா கேட்க தெரியாது. எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு செத்த பயலாய். ஹோட்டல்ஸ்ல போயிட்டு நம்ம மெனு கார்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நேம் வந்து வாசிக்க தெரியாது. இந்த பேட்ச் ஒண்ணு குறச்சல்ல. சாரி. பேரர் கூப்ட இது கொடுங்க அப்படின்னுவாரு. அது தொட்டு காட்டி. ஆ ஆமா. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியாம என்ன கோயாவடா பறிக்க முடியும்? அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்சல்ட்டா இருக்கும். அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. வேற வழி இல்ல. நம்மள தான் சாப்பாடு தானே. நேம் இல்ல. அந்த பேரர் வந்து ஒரு மாதிரி பாப்பாரு. இது கொடுங்க அப்படின்னு கேக்கும் போது ஒரு மாதிரி பாப்பாரு. டிப்ஸ் கொடுத்தா சிஸ்டர் சார். அவ்வளவுதானங்க. சிம்பிள் தானங்க. வீட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். டேய் என்ன நக்கலா? அப்படி இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல போயும்போது அந்த மாதிரி நேரத்துல நான் சொல்றேன். அவங்களே நம்ம லெவல்ல பேசிட்டு பா. டேய் சிங்க இந்த ராயா சாங் இந்த ராயா ஷாட் ஆட். டேய் டேய் ஹூ ஆர் யூ மேன்? டேய் ஹவ் ஆர் யூ மேன்? அவட்ட சைல பேச நாளைக்கு பழகவே மாட்டான் பக்கத்துல. ஊடா சங்கத்துல வேணடா. இப்ப பேசிட்டு இருக்கும் போதுட்டு லெட் மீ கால் யூ பேக். அதை நான் கொஞ்சம் ஸ்டைலா லெட் மீ கால் யூ பேக். என்ன ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே? அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ரீசெண்டா ஒரு மேனேஜர் கேட்டாரு, ஐ யூ மேரிட்? யா ஐம் கெட்டிங் மேரிட்னு சொன்னேன். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன். உங்களுக்கு இதை ஏன் உங்க ஈகோ ஹர்ட் பண்ணுது? சொல்றதை அப்படியே எடுத்துட்டாதா என்ன ஃபுல்லா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ப்ளீஸ். பிராங்கா சொல்லணும்னா, நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிச்ச ஸ்டூடண்ட் சார். சோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. சோ எல்லாருக்குள்ளயும் இருக்க ஈகோ தான். இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கவர்மெண்ட் மெட்ரிகுலன் ஒன்னும் கிடையாது சார். வே ஆஃப் லேர்னிங்ன்றது எல்லாருக்கும் சேம் தான். நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்க. அசிங்கப்பட்டிருக்கேன் சார் நிறைய. சிச்சோ, நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோம். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்ல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் சார். அடுத்த டைம்ல இருந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் 12 டென்ஸ் சார். மனப்பாடம் பண்ணது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன் சார். உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் பா, எனக்கும் புரியல. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியம். நீங்க? ஜான்டி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். இங்கிலீஷ் மீடியம். யா தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல். இது தமிழ்நாட்டோட பிக்சர் உங்களுக்கு காட்டுறோம். ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க கொண்டு விட்டா இங்கிலீஷ் வரும், இங்க கொண்டு அது ஒரு ஆட்டிடியூட். அதை நான் கத்துக்கணும்னு நினைச்சா வந்துடும். அவ்வளவுதான். தோணல, எனக்கே தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுதான் நடக்க. ஒரு நாள் பையன் அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் போகணும், அப்பதான் அவங்கிட்ட சிலை கூட்டு ரெஸ்ட் ரூம் கேட்டுட்டு போகணும். வெளியில போகும்போது தெரியாம ஏதோ ஒரு சொல்லிருப்பேன் சார். அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன். அந்த சத்தம் போடாம அமுக்கறத விட்டுட்டு ஊரு ஊரா சத்தம் போட்டு சொல்லிருக்கேன். நைட்ட கூட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க.
வாக்கிங் போகும்போது அதுகிட்டே இங்கிலீஷ் பேசுவாங்க. அது தமிழ் பேசினாவே அது புரியுமா தெரியாது. பாரதேசி நாய இவெல்லாம் ஒரு மனுஷன் அதுகிட்டே போய் இங்கிலீஷ் ஓவரா கொஞ்சம் நாய்ட்டெல்லாம் நிறைய இங்கிலீஷ் தான் நீங்களும் பேசுவீங்களா? அவங்களோட நாவல் 1008 இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இங்க பண்ண முடியாது. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன நீங்க ஒரு கையில மொத்தம் ஒரு இதான எது பாஸ் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சார். என்ன சிரிப்பு கை எவ்வளவு சாஃப்டா இருந்தது, அது எவ்வளவு மென்மையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விரலுக்கும் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கூட்டு, இது பொரியல், இது பருப்பு, இது சோறு, இது ரசம், இது உனக்கு. அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிரா. இட் இஸ் ஃபைன். தேங்க்யூ. இது வேலையா போச்சு. நன்றி, வணக்கம். சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூட நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.